இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா பன்னவாடி பரிசல் துறை தான் வந்திருக்கோம். பன்னவாடி பரிசல் துறை தொடர்ந்து இருக்கு. ரெண்டு மூணு தலகட்டு கடை வச்சிருக்காங்க. மீன் குழம்போட வச்சு சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரசாந்த் பிங்கி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா பன்னவாடி பரிசல் துறை தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு களியும் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஒரு கடையில். ஸோ இங்கே சுற்றி இருக்கிற ஒரு ஆரஞ்சு கடை இருக்கும், அங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ பன்னவாடியில் ஓகேவா, அப்படி காமிச்சிக்கோ. ஸோ பன்னவாடியில் பார்த்திங்கன்னா இங்கே டூரிஸ்ட் பிளேஸுங்க. ஸோ நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அதிக பேர் இங்கே வருவாங்க. ஸோ வந்து இந்த இடத்தலாம் ரசிப்பாங்க. இப்படி ரசிச்சுட்டு போகும்போது இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போவாங்க. இந்த பன்னவாடின்னு இந்த ஊர் உருவானதுலேருந்தே பார்த்திங்கன்னா இங்கே டூரிஸ்ட் பிளேஸாக பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா இங்கே கடையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையு, அப்புறம் சாப்பாடு, மீன் குழம்பு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா களி கொடுக்குறாங்க. ஸோ காலங்காத்தால் களி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த சைடிஷாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி காலங்காத்தால் ஒரு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பன்னவாடியில் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸோ ஃப்ரெஷ் மீன் பிடிச்சி பார்த்திங்கன்னா இங்கே பொறிச்சு கொடுப்பாங்க. இப்போ மீன் குழம்பு வைப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் மீன் தான். ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காவேரி ஆறு. ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஃபிஷ் மார்க்கெட்டும் தனியாக இருக்குங்க. ஸோ காலங்காத்தால் நம்ம 6 மணிக்கெலாம் வந்தோம்னா 6 to 9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட சண்டே டைமில் பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் கூட இருக்கும். அந்த சைடு தான் ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அங்கே ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்குது. இப்போ நம்ம போய் பார்த்திங்கன்னா கடையை நம்ம விசிட் பண்ண போகிறோம். போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்குது நம்ம கேட்டு ஓனர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சேலம் சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் கடைசி வீடியோ இது தான். ஸோ 26வது வீடியோங்க. ஸோ நாங்கள் தான் பன்னவாடி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே களி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்னால நாங்கள் கடைசியாக களியோடு நாங்கள் முடிச்சிடணும் மீன் குழம்போட. ஸோ இது கடைசி வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஈரோடு சீரீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இன்னொரு 2 டேஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஈரோடுக்கு போயிட்டு ஈரோடு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதோட சேலம் சீரீஸ் வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வாங்க கடைக்கு போயிட்டு களி சாப்பிட போகிறோம். அது இல்லாமல் மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். பேர் செல்வி கண்ணு. கடை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கடை வச்சு 23 வருஷம் ஆச்சு சாமி. இதுக்கு முன்னாடி கடையெல்லாம் இருக்கிற கடையில எத்தனை வருஷம் மக்கா இருக்கு? இந்த கடையில அதுக்கு முன்ன 2 தலைக்கட்டு இருக்குது கண்ணு. எங்கள் மாமியாருக்கு முன்னாடி இன்னொரு பாட்டி வச்சாங்க. எங்கள் மாமியாங்க வச்சு 50 வருஷமாக இருந்தாங்க. 50 வருஷமாக வச்சுட்டு அப்புறம் கால் வலிப்பு வீட்டில் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் வச்சு 23 வருஷம் ஆகும். என்னென்ன கடை கொடுக்குறீங்க? என்னென்ன தோசை இருக்குது, இட்லி இருக்குது, சாப்பாடு, களி, மீன் குழம்பு இருக்குது, தோசை இட்லிக்கு சட்னி சாம்பார். தோசை 10 ரூபா சாமி, இட்லி 5 ரூபா, களி 20 ரூபா, சாப்பாடு 40 ரூபா, குழம்பு மீன் 20 ரூபா, அரைஞ்சா 5 ரூபா, பீஸ் எல்லாம் 20 ரூபா. அதிக பேர் பர்சனல் போவோம். தர்மபுரி மாவட்டத்துக்கு போகிறதுக்கு அதிக பேர் வருவாங்க கண்ணு. இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய பசங்க வருவாங்க.
பன்னவாடி பரிசுத்துறை பிறந்தே இருக்கு. ரெண்டு மூணு தலைக்கட்டு கடை வச்சிருக்காங்க. டேம் கட்டும் போது இருக்கிறாங்க கண்ணு, வயசானவங்களாம் இருக்காங்க. காலையில 7 மணில இருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கும் கடை இருக்கும். 6 மணி வரைக்கும் கடை இருக்கும். ஆ, ஃபேமிலி ஃபேமிலியா வந்து வாங்குறாங்க. ஆ, வாங்குறாங்க. மீ ஆர்டர் செஞ்சு கொடுப்போம். ஆ, ஆர்டர் ஃபோன் பண்ணா ஆர்டர் செஞ்சு கொடுப்போம். ஃபோன் பண்ணிட்டு இங்க வந்துருவாங்களா? ஆ, ஃபோன் பண்ணிட்டு இங்க வந்துருவாங்க. மேட்டூர் பார்க் வரையில இங்க வருவாங்க சாமி. சேலத்துல இருந்து வர்றாங்க. இருந்தாலும் வந்தப்ப இந்த லாக்டவுன் போதெல்லாம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கடை வைக்க கூடாதுன்னுட்டாங்க. மற்ற நாள் இந்த 18-28 அம்மாவாசம் 3 கடை வைக்கல சாமி. கூட்டம் அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாட்டி கடை வைக்கல. வீட்டில் இருந்துக்கிட்டோம். ஒரு 6 வீட்டில் இருந்தோம். லாக்டவுன் போது பசலாம் விடலையில அப்போலாம் வீட்டில் இருந்தோம். களி மீன் குழம்புக்கு சாப்பிடுவாங்க கண்ணு. களி 20 ரூபா, இட்லி 5 ரூபா, இட்லி தோசை 10 ரூபா. ஜிலேபி, ரோகு, கட்லா இதெல்லாம் வரும். இப்போ தண்ணி வந்தனால கொஞ்சம் மீன் அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஜிலேபி தான் எதனா ஆளுக்கெலாம் அஞ்சிக்கலாம் கிடைக்கிது. ஜிலேபி மீன் தான் மீன் குழம்பு வச்சுருவீங்க? ஆமாம், ஜிலேபி வந்து மீன் குழம்பு வச்சுருவோம்மா. வறுப்போம், மீன் குழம்பு வைப்போம், அதெல்லாம் செய்வோம். வேறு என்னென்ன மீன்லாம் வரும்ண்ணா? வேறு மீன் அரைஞ்சா கெளுத்தி இதெல்லாம் வருங்கண்ணே. கெளுத்தி அரைஞ்சாலும் ஜிலேபி இதுதான் அதிகமாக. ஜிலேபி தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது, அரைஞ்சாங்கூட கம்மி தான். காலையில் எத்தனை மணிக்கு மீன் பிடிப்பீங்க போயிட்டு? 5:30 வருவோம்ண்ணு. 5:30 வந்தோமா 6 பார்சல் மலர்த்துவோம். பார்சலில் பார்ப்போம். 6, 7, 8, 9 வந்துடும். 7-8 வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற மீன் தானே அவ்வளோதானண்ணா? தீந்துருச்சுனாண்ணா, வியாபாரம் ஆயிடுச்சுண்ணா? வியாபாரம் ஆகிட்டு ஏதாவது இருக்கிறது ஆறுகிட்டே சின்ன வாங்குவோம். மீன் நம்ம வீட்டுக்கு போயிடும். மீன் குழம்பு போடுவோம், 4 3 கிலோ போடுவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்ட சாமி. கடுகு போட்டு சாந்து கரைச்சி ஊற்றிடுவோம். கடுகு பொறிஞ்சு பின்னாடி வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், அந்த தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு ஆட்டிட்டு வந்துடுவோம். மசாலா ஆட்டிட்டு வந்து இங்கே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுட்ருவோம். தாளித்து பின்னாடி புளி கரைச்சி ஊற்றி மீன் குழம்பு மசாலா, வெறுமிளகு பொடி கொஞ்சம், இப்போவே மீன் மசாலா போட்டோம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருவோம். கொஞ்சம் ஒரு 1/2 வெந்த பின்னாடி மீனை போட்டு இறக்கிடுவோம். மீன் குழம்பு மசாலா, முன்ன போடுறது சத்தி மசாலா, இது வெறும் மிளகுப்பொடி, சத்தி மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 கழுத்து இறக்கிக்குவோம். மீன் போட்டு இறக்கிடுவோம்.
குக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். ஸோ குக்கு மீன் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சளிக்குதுன்னா ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இருக்கிற சளி எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வந்து அது குணமாயிரும், நமக்கு குணமாயிரும். நாங்கள் 4 மீன் சாப்பிட்டாங்க. மீன் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் குக்கு மீன். ஸோ நல்லா உள்ளே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், புரியுதா? நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன், எப்படின்னு பார்க்கலாம். உள்ள நல்லா நல்லா வெந்திருக்குங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா அழுத்தி பார்க்குறேன், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. தலை பாருங்கள், நான் உடைக்கிறேன், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மசாலாலாம் நல்லா அந்த டீப்பாக இறங்கியிருக்கு மீனுக்குள்ளே. ஸோ குக்கு மீனோட அந்த ஃப்ளேவர் இருக்குது, சூப்பர் டேஸ்ட். மீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலையோடு எல்லாமே சாப்பிட்றலாம். முள்ளெல்லாம் இருக்காது, அது சின்ன சின்ன முள்ளாக தான் இருக்கும். அது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சாப்பிடும்போது. நல்ல டேஸ்ட்டுங்க. குக்கு மீன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். களியும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிட்டோம். களி பாருங்கள், நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ களியை நான் போடுறேன். களி பாருங்கள், களியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா மீனோட 20 ரூபா. பெரிய பீஸாகவே கொடுத்துருக்காங்க, ஜிலேபி இது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்லாம். களி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோட அந்த களியோட அந்த மீன் குழம்பு வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இன்னமும் வேறு லெவலில் இருக்குது. அந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த பன்னவாடி ஒரு 3 தலைமுறையாக பார்த்திங்கன்னா இதே கைப்பகத்தில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிறாங்க. ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மீன் குழம்போட அந்த புளிப்பு, காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நல்லா சுட சுட இப்போ தான் ரெடியாகி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா களியோடு வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் எப்படின்னு பார்த்துடலாம். குழம்பு மீன் ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளஷ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக போடுறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே வாயில் விடுறேன். ஃபிஷ்ஷில் நல்லா அந்த மீன் குழம்போட மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ அந்த மசாலா இறங்கினால அந்த ஃபிஷ் நல்லா வந்திருக்கு. அதோட ஃப்ளேவர் இருக்குது, மீனோட ஃப்ளேவர் இருக்குது. ஸ்பைசஸ்லாம் நிறையா அதிகமாகவே போட்டிருக்காங்க. ஸோ அந்த களிக்கு பார்த்திங்கன்னா நல்லா உரைக்குது. களியோட வச்சு இப்போ மீன் பீஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்காவான ஒரு டேஸ்ட்டு. களி மீன் குழம்பு பன்னவாடியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பன்னவாடிக்கு வந்தீங்கனாவே இங்கே பார்சலில் பாருங்கள், பார்சல் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த செம்மையான ஒரு நேச்சுரலில் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம களியும் மீன் குழம்பு நான் சாப்பிட்றோம். சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல் ட்ரையே. கண்டிப்பாக பன்னாடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற கடை பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாக பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. 120 அடி தண்ணி வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். ஸோ மேலே தான் பார்த்திங்கன்னா மீன் கடை வச்சுருப்பாங்க. காமிச்சிட்டா மேலே தான் மீன் கடை வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா மாற்றி தான் வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி ரொம்ப கம்மியானதுனால இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக பெஞ்சது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே இங்கே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு களி மீன் குழம்பும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிட்டு நான் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் இதோட சேலம் சீரீஸ் வீடியோஸ் முடிக்கிறோம். ஸோ 26 வீடியோ இது. ரொம்பவும் பார்த்திங்கன்னா நாங்கள் சேலம் சீரீஸ் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவும் ஆதரவு கொடுத்தீங்க. இந்த ஷாப்பாகட்டும், ஒவ்வொரு கடைக்கு போய் நாங்கள் எடுக்கிறோம். 26 கடை இது வரைக்கும் எடுத்துருக்கோம். ஸோ எல்லோரும் அந்த ஓனர்ஸ், ஷாப்போட ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கும்போது ரொம்பவும் ஆதரவு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஈரோடு சீரியஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கும். ஈரோடு சீரியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ச்சி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சேலம் சீரியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.